ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷால்ஸ் டிஎன். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இந்த சனாதன தர்மத்தை பற்றி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இயற்கை தர்மம் தான் சனாதன தர்மம். இதுவும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நம்மளுடைய கர்மா, அதாவது நம்மளோட ஆக்ஷன் ரியாக்ஷன் இருக்குது இல்லைங்களா, காஸ் அண்ட் எஃபெக்ட். இதை வந்து நம்மளோட முன்னோர்கள், நம்மளோட பெரியவங்க வந்து எப்படி இது வந்து வேலை செய்யுது, ஒரு மனுஷனுக்கு அவனுக்கே உண்டான அந்த குணகர்ம மூலமா அவனுடைய கர்மத்தை எப்படி ஒரு மனுஷன் செய்கிறான், இதை பற்றி கொஞ்சம் ஆழமாக நம்ம பார்க்கணும். ஸோ வழக்கம் போல் எல்லா வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயம்தான் ஆன்மீகம், ஆன்மாகம், நான் ஆத்மன் என்று உணர்வது தான் ஆன்மீகம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ போகிறோம். அதாவது இந்த வர்ணாசிரம தர்மம்னு சொன்னாருங்க, வர்ண ஆசிரம தர்மம், கெமிக்கல் ஸ்டேஜ் சிஸ்டம். இந்த கெமிக்கல் ஸ்டேஜ் சிஸ்டமும் மனுஷனுடைய குணத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். அதாவது சூத்திரன், வைசியன், சத்திரியன், பிராமணன், ஸோ இது எல்லாமே வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒரு சம்பவம். ஏன்னா இந்த கிளாரிட்டி இருந்தால் தான் நம்ம என்ன மாதிரி ஒரு கர்மத்தை நம்ம செய்கிறோன்ற ஒரு அறிவு வரும் நம்மளுக்கு. அதாவது சூத்ர குணத்தில் நம்ம செய்கிறோமா, வைசிய குணத்தில் செய்கிறோமா, சத்திரிய குணத்தில் செய்கிறோமா, இல்லைன்னா பிராமண குணத்தில் செய்கிறோமா. அதாவது ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க, இப்போ நம்ம அன்றாட உணவு சாப்பிட்றோம், காலையில் மத்தியானம் ராத்திரி. இந்த காலையில் நம்ம உணவு சாப்பிட்ட உடனே எந்த உணவு சாப்பிட்டாலும் நமக்கு இந்த பாடிக்கு அதுதான் வந்து ஃபியூல் மாதிரி, அது எனர்ஜி வரும். அந்த சாப்பாடு சாப்பிட்ட உடனே தான் நம்மளுக்கு அந்த தெம்பு வருது இல்லைங்களா, அந்த எனர்ஜி. அந்த எனர்ஜியை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோம், அதுதான் இதனுடைய சூட்சம். ஒரு ஒரு வேளை நம்ம சாப்பிட்ட உடனே புத்திசாலிங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்த வேளை சாப்பாடை வந்து சம்பாரிச்சுக்குவாங்க. பொதுவாக எல்லா மனுஷனும் பண்ணுற வேலை இதுதான். முதல்ல ஒரு வேளை சாப்பிட்ட உடனே அந்த தெம்பு வச்சு அடுத்த வேளை உணவை சம்பாரிச்சுக்குவாங்க. இதுதான் வந்து இந்த சனாதன தர்மத்துடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அந்த உணவு என்னவா உங்களோட கர்மமாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்க, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த வர்ணாசிரம தர்மம் சொன்னா இதில் இதுக்கும் இந்த இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்துக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கு. அது எப்படின்னா, ஒரு மனுஷன் சாப்பிட்ட சாப்பாடு அந்த தெம்பு வந்த உடனே, அதாவது உலகப்பற்றுக்காக செலவு பண்ணானா, அந்த விதமான கர்மங்கள் தான் விளையும். ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும், ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் இது. காலையில் நம்ம உணவு சாப்பிட்றோம், அந்த தெம்பு வந்து அந்த தெம்பை வச்சுங்க நம்ம அந்த உடம்பு வந்து பேட்டரி சார்ஜ் மாதிரி ரீசார்ஜ் ஆகுது. அந்த உணர்வை வச்சுங்க நம்ம என்ன வேலை செய்கிறோன்றது தான் நம்மளோட கர்மமாக மாறும். உலகப்பற்று சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபட்டால் அந்த கர்மமும் வளரும். இல்லைன்னா ஒரு மனுஷன் அதை சாப்பிட்ட உடனே தன்னோட குடும்பத்துக்காக போய் உழைக்கிறதுக்கு போகிறான், அவன் வயசு குணத்தில் அதை செய்வான். இல்லை இன்னொரு மனுஷன் அதே சாப்பாடை சாப்பிட்டு அந்த எனர்ஜியை மற்றவங்களுக்காக சேவை செய்ய போவான். அதே உணவு ஒரு மனுஷன் சாப்பிட்ட பிறகு தன்னுடைய அறிவு வளத்துக்கு போவான். இதுதான் இந்த வர்ணாசிரம தர்மத்துடைய அடிப்படை புரிதல். ஒரே சக்தி தான்,
ஒரே எனர்ஜி தான். அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோன்றது அந்த ஃப்ரீ வில் வந்து கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நீ எப்படி அதை உபயோகப்படுத்துகிறியோ அதனுடைய விளைவு தான் நீ அறுவடை பண்ணணும். ரொம்ப சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங், இது ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க. ஒரே எனர்ஜி ஒரே சக்தி தான், சாப்பிட்ட உடனே எல்லாருக்கும் வர ஒரே தெம்பு தான். அதை நம்ம நம்மளோட அறிவு வளர்த்துறதுக்காக பயன்படுத்துகிறோமா, இல்லை மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காக, மற்றவங்களுக்கு வழிகாட்டுறதுக்காக, இல்லை மற்றவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக பயன்படுத்துகிறோமா, இல்லை நம்மளோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம உழைக்கிறதுக்கு போகிறோமா, இல்லைனா உலக வாழ்க்கையில் உலக பற்றுகளோடு அதை செலவிட்டுறோமா. இதுதான் அதிசூக்ஷ்மமான கர்மா தியரியோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படி ஒரு மனுஷன் கான்சியஸாக இதை வந்து, ஒவ்வொரு மனுஷனும் கான்சியஸாக செய்யலாம், அந்த மைண்ட் கண்ட்ரோலை எடுத்துன்னு வந்து நம்மளுக்கு தேவையான, அதாவது எந்த விதமான கர்மங்களில் நம்ம ஈடுபட்டால் அதுக்கான என்ன ரிசல்ட் வரோன்றத நம்மளை முன்கூட்டியே நம்ம அதை கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஸோ இந்த ஒரு சயின்ஸை தான் நம்மளோட பெரியவங்க நம்மளோட முன்னோர்கள் வந்து நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஸோ இது வந்து இன்னும் டீப்பான சப்ஜெக்ட், இது இதை பற்றி இன்னும் இன்னும் நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பேசுவோம். தேங்க்யூ அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். பை.